ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பாஸ்டாவோட வந்திருக்கிறேன். கோழியா நெஞ்சுரச்சியும் மரக்கறியலும் போட்டு செய்த டேஸ்டான பாஸ்டா இது. இந்த சுவையான பாஸ்டாவை நான் எப்படி செய்த நான் என்று சொல்லி பார்ப்போம். வாங்கோ. சட்டி வச்சிருக்கிறேன். இப்படி ஒரு அகலமான சட்டி என்று சொன்னால் நெல்லாம் செய்கிறதுக்கு. பட்டர் போட்டிருக்கிறேன். பட்டர் உருகிட்டுது, எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த பட்டரையும் எண்ணெயையும் சேர்த்து சமைக்கல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கூடுதலாக ரெஸ்டாரண்ட் வழியே அப்படி தான் சமைப்பினோம். இப்போ பட்டரும் எண்ணெயும் சூடாகின பிறகு இது கோழி இறைச்சி. கோழி இறைச்சியாக நெஞ்சு துண்டு இறைச்சி இது. இதை நான் மெல்லிசாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை போட்டு உப்பு போடுறேன். இந்த இறைச்சி வேகிறதுக்கு கன நேரம் எடுக்காது. மெல்லிய நீட்டு துண்டாக வெட்டினபடியே டப்பண்டு வெந்துடும். இந்த பேஸ்ட்டும் போட போகிறேன். இது இப்படியே வேண்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இஞ்சி, உள்ளி, மஞ்சள் தூள் எல்லாம் இருக்குது. அதால் நான் மஞ்சள் தூள் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக போடையில் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சத்தை போட போகிறேன். முதல்ல இந்த இறைச்சி கொஞ்சம் வதங்கி வர வேணும். உப்பு போட்டு இறைச்சியை முதல்ல நான் வதக்குறேன். இப்போ அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கோ, இந்த பேஸ்ட்டை தண்ணியில் அல்லது பாலில் கரைச்சும் விடலாம். நான் இன்றைக்கு கரைச்சி விடாமல் டிரெக்டாக அப்படியே சட்டியில் போட்டிருக்கிறேன். அந்த சட்டியின் சூட்டுக்கும் இது உருகும். அப்படியே உருகி இறைச்சியோடு சேர்ந்து வரும். பாருங்கோ, இந்த எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரையிட்டையும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இறைச்சியோடு சேர்த்து கலந்து விட்டுருக்கிறேன். கரட் போடுறேன். கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அப்படியே போட்டிருக்கிறேன். ஆக மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவு பெரிய துண்டாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக போட்டு மிக்சியில் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் கொஞ்சமாக போடுறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உங்களுக்கு எப்படி உரைப்பு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு நாள். கொஞ்சம் இது காரசாரமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த உரைப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். இது இந்த சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பப்ரிக்கா பவுடரை போடலாம். நான் கொஞ்சம் உரைப்பாக தான் செய்கிறேன். பப்ரிக்கா பவுடர் இதோடு சேர்ந்து வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் இதோடு சேர்ந்து வதங்குது. பப்ரிக்கா வெட்டி வச்சுருந்தேன் நான். சிவப்பு கலரில் இருந்த குடமிளகாய் அப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருந்தேன் நான். அதையும் போட்டிருக்கிறேன். என்ன கலரில் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை சேருங்கோ. என்னட்ட இன்றைக்கு சிவப்பில் இருந்தபடியே நான் சிவப்பில் சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். லீட்ஸ் போட போகிறேன். லீட்ஸையும் பெரிய பெரிய துண்டுகளாக இப்படின்னு இப்படி ஒரு ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கழுவிட்டு இப்போ மூடி விட்டுருக்கிறேன். இந்த மரக்கறிகள் வதங்கி வர வேணும், அதனால் நான் மூடி விட்டுருக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் போஞ்சி போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். இதை வதங்கிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டும் போட்டபடியால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். நான் இதை கொஞ்சம் ஒரு சோஸ் பதத்துக்கு தான் காய்ச்சி எடுக்க போகிறேன். வச்சு நெல்லாக அவிஞ்சிட்டுது, உப்பெல்லாம் காணும். நான் கொஞ்சமாக
பட்டி பால் விட்டுருக்கிறேன். இதுக்கு சாண பால் விட்டால் நல்லா இருக்கும், சாண விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்காயும் நல்ல இதாகும் பெறும். என்னட்ட இன்றைக்கு பட்டி பால் தான் இருக்குது. நான் பட்டி பசுப்பால் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். இந்த மரக்கறி எல்லாம் இந்த நாங்கள் போட்ட பேஸ்டோடு சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்குது, வதங்கி அவிஞ்சு வந்திருக்கு. அதோட கொஞ்சமாக நாங்கள் பாலும் விடையில்லை, அது கொஞ்சம் சோஸ் மாதிரி வரும். சோசுக்குள்ளே மிரக்கறி இருக்கிற மாதிரி வேறு. நான் கருகப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன், மல்லி இலை இருந்தால் அதையும் போடலாம். கனை நேரம் மூடிவிட தேவையில்லை, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடிவிட்டேன். இந்த மிரக்கறியில் ஒரு கொஞ்சம் அவியாத மாதிரி இருக்கணும், நல்லா அவிஞ்சு கரைஞ்சி இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் அவியாத மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிடவும். இப்போ நல்லா இது பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ இதில் கொஞ்சத்தை எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு நூடில் போட்டு கலந்துட்டு அதுக்கு மேலே போட போகிறேன். நான் நூடில் அவிச்சு வச்சுருக்கிறேன். இந்த பாஸ்டாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பச்சை ஒரேஞ்ச் கலராக எல்லாம் இருக்குது. பச்சை கீரையில் செய்த பாஸ்டா, ஒரேஞ்ச் கலராக இருக்கிறது கரட் போட்டு செய்திருக்கணும். நார்மலாக வெள்ளையாயும் இருக்குது. இப்படியே ஒரே ஒரு பேக்கெட்டில் இப்படி எல்லா கலரும் சேர்ந்தபடி விற்கிது. அப்படித்தான் நான் வேண்டினேன். பார்க்கவும் நெல்லாக இருக்கும், சாப்பிடவும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்கேக்க நெல்லாயும் இருக்கும், பார்க்க சாப்பிட வேணும் மாதிரியும் இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்ச மிச்ச மிரக்கறியையும் போட்டு இதோட கலக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கலர்ஃபுல்லாக இருக்கீங்கள விரும்பி சாப்பிடுவேன். அவைக்கு செய்யக்க நீங்கள் உரைப்பை போடாமல் விடலாம். கொஞ்சம் தக்காளி சோஸ் வச்சு செய்தால் நல்லா இருக்கும். நான் இதை நல்லா உரைப்பை காரசாரமாக செய்தபடியாக தக்காளி சோஸ் ஒன்றும் விட இல்லை. பச்சை மிளகாய் கட்டத்தூள் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். இதை இப்படியே சாப்பிடலாம், இதுக்கு வேறு ஒரு கறியல் ஒன்றுமே தேவையில்லை. இதை இப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கும். இப்போ முடிஞ்சுது, அடுப்பு ஓ பண்ணியாச்சுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆவி பறந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கும் சாப்பிடவனும் போல இருக்குமென்னு நினைக்கிறேன். முதல்ல இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்கோ, ஈஸியாக செய்திடலாம், கொஞ்சம் நேரத்திலேயே செய்திடலாம். வீட்டில் உங்கள்கிட்ட என்னென்ன மரக்கறி இருக்கோ அதை போட்டு, கட்டாயம் கோழி இறைச்சி போட வேணுமெண்டு இல்லை. மச்சம் சாப்பிடாதாக்கள் மரக்கறியை தனியாக போட்டு செய்யலாம். இதோட காளான் போட்டு செய்யலாம், போஞ்சி போடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை போட்டு செய்யலாம். நான் மேலே கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுருக்கிறேன். அதுவும் உங்களோட விருப்பம்தான், சீஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தூவி சாப்பிடலாம். இல்லாட்டி நார்மலாக இந்த சோஸோடு சாப்பிடவே நல்லா இருக்கும். மிளக்கறி சேர்ந்த சோஸோட சேர்த்து சாப்பிடவே நல்லா இருக்கும். கொஞ்சம் பெட்டசீலியவும் மேலே தூவினான், காஞ்ச பெட்டசீலியை தான் இருந்தது என்னட்டு அதையும் தூவி இப்படி சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம்.